அண்ணே, அங்க பாத்தீங்களா? நம்ம ஊர்ல நீங்க மந்திரவாதி மாதிரி இந்த ஊர்ல இவங்க மந்திரவாதி போல் இருக்கு. வாங்க, கால விழுந்து ஆசீர்வாதம். இந்த ஊர்ல இவங்க பெரிய மந்திரவாதினா, நம்ம ஊர்ல நான் தாண்டா பெரிய மந்திரவாதி. மந்திரவாதிக்கு மந்திரவாதி ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு. அது இல்லண்ணே, சிங்கப்பூர் மந்திரவாதி கால விழுந்து அவங்க மந்திரசக்தியை நம்ம வாங்கிக்கிட்டோம்னா, இத வச்சு நம்ம ஊர்ல ஃபுல்லா சார்ஜ் ஏத்துக்கலாம்ல. சார்ஜ் ஏத்துறதுக்கு நான் என்ன பேட்டரியாடா? போடா கம்பளி தலையா, நான் கிங் பூசாரிடா. வாங்க, நான் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். நான் வரல, நீ போ. நீங்க வந்தா வாங்க, வராட்ட போங்க. நான் வளர வேண்டிய பையன், நான் போய் ஆசீர்வாதம் வாங்குறேன். எங்கடா போற? வளர வேண்டிய பையனா? அங்க பாரு, சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும். இப்படி குறுக்கால கண்ணா பின்னானு வளரக்கூடாதா? நீங்க வராட்டி போங்க. நில்றடே, நாம ஊரு விட்டு ஊர் வந்திருக்கிறோம், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. நாம கும்பிடுறது அவங்களுக்கு புரியலன்னா என்ன? நீங்க சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு, நீ எப்படியாவது போங்க, நான் கால விட்டு கும்பிட போறேன். நீ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கினா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான்? இவன் ரொம்ப திமிரு பிடிச்சு நினைப்பானா இல்லையா? அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன். கொஞ்சம் இவ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான்னா, நம்ம ஊர்ல நம்மள ஒரு பயலும் மதிக்க மாட்டான். இவனை விட கூடாது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். வாடா. பணிவா குனிஞ்சு வாங்க. இனிமே எப்படி பணிவா குடியிருது? ஐயோ, அப்பா வாயிலே குத்துறிய. ஐயோ ஐயோ ஒத்துக்கலாம். ஒண்ணு கேளு, இது வேணாம். என்ன சும்மா திருப்பி திருப்பி பாக்குற? என்னண்ணா, ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்க? ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்களா? இது பெரிய ஸ்டோர், திருட்டு போயிருந்து அடைச்சிருக்காங்க. ஓட்ட ஓட்டு குடிக்கிறதுக்கு ஆணி வேணாமா? ஓட்ட போடுறியா? கேட்டா கம்பெனி தெரியா? நீ எல்லாம் இருக்கிற சிங்கப்பூருக்கு வர்ற, இது ஃபாரின் பாரு. இவ்வளவுதானா? ஏன் நாய் கூத்து பறையா? இல்லண்ணே. பின்னதுக்கு நாயை கூப்பிட்ட? ரொம்ப நல்லா இருக்கணே. ஓ, நல்லா இருந்தா உச்சு உச்சா பிச்சிருவ. டேய், என்னடா பண்ண? ஊருக்கு கொண்டு போனே. எதுக்கு? பாதி விலைக்கு வித்துடலாம்ல. ஊருக்கு? இது சிங்கப்பூர். ஒரு பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணா மறு தடவை யூஸ் பண்ண கூடாது. ஒரு தடவை யூஸ் பண்ணணும்னா கீழே போட்டணும். அப்படியா? இத முதல்ல சொன்ன இந்த ஊரு டீ நல்லா இருக்கு, வாங்கி கொடுங்க, நான் குடிக்கிறேன். ஏண்டா இப்பதான ஒரு கூல் ட்ரிங்க் வாங்கி கொடுத்தேன், அது உள்ள போறச்ச? உள்ள போறா வெளியில போய் கக்கிட்டு வா. ஆமா, கத்துவேன். கத்து. டேய், இறா வாங்கி தரேன், ஒரு டீ போடப்பா. உன்னை எல்லாம் கூட்டிட்டு வரும்போது அப்படியே கடல்ல புடிச்சு தள்ளி விட்டுட்டு வந்திருக்கணும். ஆவுன ஊருக்கு போறேங்க. இந்த சார், நீங்க என்ன சாப்பிடுறீங்க சார்? நீ சாப்பிடு. வந்தா ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்னடா அது? கிளாஸ். யோ, ஏயா கிளாஸ் உடைச்ச? இவர் தாங்க உடைக்க சொன்னாரு. நான் எப்படி உடைக்க சொன்னேன்? அண்ணே, நீங்க தானே சொன்னீங்க இது சிங்கப்பூர், ஒரு தடவை உபயோகப்படுத்தினா மறு தடவை உபயோகப்படுத்த கூடாதுன்னு. தூக்கிரிய சொன்னீங்க, அறிஞ்சிட்டேன். எதுக்கு சொன்னேன்? ஒரு தடவை இந்த பல்ல உபயோகப்படுத்தினா மறு தடவை இதை பிடிக்க வரையறிஞ்சியா? நான் டப்பாவை சொன்னேன், நீ ஏன்டா கிளாஸ் ஓடிச்ச?
முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேசக்கூடாது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஓ பலவன்னு பேசுற அல்லையா முதல்ல? யா தெரியுமா? என்ன கிண்டலா, நீ செஞ்ச காரியத்துக்கு என்ன தெருவில் இப்படி உட்கார்ந்து அள்ள வச்சிட்டல? என்ன சாப்பிடுற? இந்த நீலமா தண்ணிக்குள்ள இப்படி ஓடும? அத ஓடும் போதே புடிச்சு திங்கிறது. அது உங்களுக்கு தெரியாதா? என்னன்னு சொன்னாதான் புரியும். யார் கடையில? ஹலோ அண்ணே, ஒரு பொம்பளை வரானே. ஆளை பார்த்தா நல்ல பப்பாளி பழம் மாட்டோம் பழபழான் இருக்கு. ஆனா மூஞ்சி பார்த்தா தான் ஒரு பக்கமா இங்கே எடுத்துக்கிட்டு இருக்குது. சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்க? அப்பமா மக்கான். உங்க பாட்ட மாக்கானா? எங்க பாட்ட நல்லவரு. என்ன வச்சிருக்க சாப்பிடுறதுக்கு? அப்பமா மக்கான். சத்தியமா உங்க பாட்ட மாக்கான் தானா? இப்ப நீ ஒத்துக்கிறியா? சும்மா இருக்கண்ணே. சரி என்ன சாப்பிடுற? இதுல ஒண்ணு தொடுங்க. அப்ப மீன் தான். அப்ப மீன்ன்னா இப்ப மீன் வேண்டாமா? இப்ப மீன் தானே. மீன் மீன் இல்ல, இந்த தண்ணுக்குள்ள இப்படி இப்படிதான் போகுமே. ஓ இக்கான். நண்டா? நண்டு இல்ல, மீனு. இக்கான். அதான் போய் கொண்டா. ஐயோ, அவ ஏன் சிரிச்சா தெரியுமா? என் மேல ஒரு லவ். ஏன்னா இந்த மாதிரி தலைமுடி இந்த சிங்கப்பூர்ல யாருக்குமே இல்லையே. ஏன் முடி மாதிரி இந்த சிங்கப்பூர்ல யாருக்குமே இல்லையே? ஏன் இல்ல? வர்ற வழியில ஒரு செம்மறியாடு குறுக்க போச்சு, அதான் பார்த்தனே. லேட் பண்றாளே. ஏய் ஏண்டி இவ்வளவு லேட்டு? போடு வெச்சதுல போடு போடு. பரவாயில்ல, என் மேல அப்படி ஒரு லவ். அப்படியே திட்டால் கோவிச்சுக்கவே மாட்டேங்கிறான். அடே, உலகத்துல எல்லா விவகாரம் தீர்ந்து சமாதானம் ஆயிடுது, ஆனா இந்த மீனுக்கும் மனுஷனுக்கும் உண்டான பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்க. அப்படி என்னென்ன பிரச்சனை? கடலுக்குள்ள நாம உளுந்தா மீன் நம்மள தின்றுது, அது கரையில வந்து உளுந்தா அதை குடிச்சு நாம தின்னுடுறோம். இந்த தத்துவத்தை நான் எங்கன்னே போய் சொல்றது? எப்படா சொல்லுவேன்? அதான் வாய திறக்க முடியாத அளவுக்கு மீனை வச்சு அமைக்கிட்டு இருக்கிறியே. தின்ற பில் தனித்தனியா சேர்த்து. என்னடா அந்த பொம்பளை தமிழ் பேசுது? எனக்கு தமிழ் நல்லா பேச வரும். உனக்கு எப்படி தமிழ் தெரியும்? உங்க ஊர்ல நீங்க வந்து வேலை செய்யலையா? அந்த மாதிரி நானும் உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சிருக்கேன். அங்க எங்க? உளுந்தூர்பேட்டை. உளுந்தூர்பேட்டையில என்ன வேலை? முட்டை தோசை போட்டுட்டு இருந்தேன். அப்படியா? அம்மா முட்டை தோசை உனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சிட்டா கோச்சுக்காதம்மா. இனிமே எங்க போனாலும் யாரையும் தமிழ்ல திட்டாதீங்க. ஏன்னா உலகம் முழுவதும் தமிழ் நல்லா பரவி இருக்கு. இந்த உலகத்துல தமிழ் ஒன்ன தவிர வேற பாஷையும் நமக்கு தெரியாது. அப்படியே வேற எவனா திட்டணும்னா புதுசா நாமளா ஒரு பாஷை கண்டுபிடிச்சாதான். எப்படி? ஏ கொய்யா போடுறா போறா சொய்யமையா போடா படுறா சச்சா. இந்த சிங்கப்பூர்ல உன் தொல்லை தாங்க முடியல, ஊருக்கு போகணும்னு வெட்டி விட போறேன். அப்படியா? இத புடிங்க. ஏன் இதையும் புடிங்க? ஊருக்கு போய் நானே வெட்டிக்கலாம் இருந்தேன். என்ன முடியவா? அதுலண்ணே மெட்ராஸ் போய் சினிமாவில குதிச்சிட போறேன். ஏன்டா சினிமா என்ன குளமா குட்டையா நீ குதிக்கிறதுக்கு? ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன், அதை வச்சு டைரக்ஷன் பண்ண போறேன். என்னது, நீ டைரக்ஷன் பண்ண போறியா? ஏன் நான் பண்ண கூடாதா? ஓ பண்ணலாமே. ஏன்னா நாம சேவிங் பண்ணும்போது டைரக்ஷன் பண்ண கூடாதா? என்ன அது? சரி, கதை யாரு? நானே. வசனம்? நானே தான். கேமரா? நானே தான். ப்ரொடியூசர்? நானே தான். எடிட்டர்? நானே தான். பாடல்? நானே. ஹீரோ? நானே தான். ஹீரோயின்? நானே தான். அது மட்டும் ஸ்ரீதேவிய படலாம் இருக்கேன். யாரு? ஸ்ரீதேவியா? என்ன இந்த மூஞ்சிக்கு ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்களா? இந்த மூஞ்சிக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா மாட்டாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க ஒத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல மூஞ்சியா மாத்திருவோமா? அப்படி என்ன? ஆமா வா வா. அப்படியே கையை கட்டிட்டு உட்காரு. ஸ்ரீதேவி ஜெயமாலினி ஒரு நல்ல முகமா வா. நல்ல முகம்டா. ஏய் இப்ப போ, ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்க. இப்பதான்டா உன் மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே நீ கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பண்ணலாம். போடா போ. குருவே, எதுக்குடா நீ பல்ல காட்டுற? நீங்களும் துணி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சேன். ஏய் எவ்வளவு திமிரடா உனக்கு! இப்ப என் சக்தியை பத்தி என்னன்னு உனக்கு புரியுதா? கொஞ்சம் விட்டா கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் பண்ணுவீங்களா?
ஏய் இப்ப போய் பண்ணுங்க பாக்கலாம். ஏய் என்ன பாக்குற? ஏய் இங்க பாருடா. பாக்க மாட்டேன். பாரதேசி நாயே, செய்யறதையும் செஞ்சு போட்டு குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறத பாரு. ஏய் இப்ப இந்தியாவுக்கு என்ன வெட்டி விட்டு போயே பாக்கலாம். ஏடா பாக்குற, கண்ண கண்ணெல்லாம் புடிங்கிருவேன். என்ன பாத்து குடிப்போங்க அண்ணே. ஏடா உடம்பு பண்ணாம ஏறி வா. என்ன இங்க நம்மளை தவிர எல்லாம் வெள்ளையா இருக்காங்களே. என்ன என்ன இது சிங்கப்பூர் பேசாம வா. அண்ணே என்னன்னா இப்படி ஆகிப்பட்டீங்க. இனிமே கதவசன டைரக்ஷன் பேசியா? டேய் உன்னை பார்த்து மத்தவங்க திருந்தணும், புரிஞ்சுதா மாண்டையா? புரிஞ்சதுண்ணே, இனிமே செய்ய மாட்டேன். குருநாதர் வாழ்க, குருநாதர் வாழ்க, குருநாதர் வாழ்க. பேசாம வாடா. அண்ணே ஒரு ஜட்டியாவது வாங்கி கொடுங்கண்ணே, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாங்க, பேசாம வா. அண்ணே பொம்பளை எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்கண்ணே. பொம்பளைங்க தானே, பார்த்தா பாத்துட்டு போகணும். எனக்கு என்ன? உங்களுக்கு என்ன அமணம் வர்றது நாள்ல மாடையா? கடைசி எச்சரிக்கை என்ன மத புரியல இல்லையா? ஏற்கனவே கை நீளமா இருக்கு, ஏடா கூடம பேசுன. இங்கே பிச்சை எடுக்கிட்டு நான் இந்தியாவுக்கு போயிடுவேன், ஜாக்கிரத. ஓஹோ இந்தியாவுக்கு போயிருவீங்களா? ஜெயிலுக்கு தான் போவீங்க. ஏன்னா உங்க பாஸ்போர்ட் என் கையில, சவுக்கடி பட்டு சாவீங்க. என்ன சொல்றீங்க? ஓ அப்படி ஒரு சைத்திட்டம் போட்டு வச்சிருக்க நீ. ஆமா அதுல நான் மாட்டிக்குவேனாப்பா. உன்னை நான் மனசுனா ஆக்கிடுறேன். சீக்கிரம் ஏ குரங்கு போய் மனசுனா வா. குருவே கருப்பியா? குருங்க இருப்ப வா. வாங்க தம்பி, 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 என்ன ஒவ்வொரு தடவை நீ எங்களை அம்போன் விட்டுட்டு போற? ஏதாவது டாலர் கொடுத்துட்டு போ. சும்மா இருக்கண்ணே, நேத்து $100 கொடுத்தேன், பூராத்துக்கு முருக்க வாங்கி தின்னு. யார் வாங்கி தின்னுது? பாரு இவன் தான் இவனை கேடு. அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு காசு வேணும். ஏய் கையில காசு தர முடியாது. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்துறேன். சும்மா லொல்லு பண்ணாம தின்னு விட்டு தூங்குங்க. தின்னு போட்டு தூங்குறதுக்கா சிங்கப்பூர் வந்தா? எங்களுக்கு போர் அடிக்குது. உடுக்க எடுத்து அடிங்க. எங்க அடிக்கிறது? இருக்கிற உடுக்கையில தோல் கிழிஞ்சு போச்சு. உடுக்கி அடி, உரிமை அடின்னு. அண்ணே போனா போட்டு விட. இந்த சிங்கப்பூர்ல நான் கேட்டா கொடுக்க ஆள் இல்லாம இருக்கு. என்னையே கேட்காம இருக்க? அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரணாமா? இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நம்ம ஊர் மாதிரி லாரியில இருந்து மூட்டை கட்டி இறக்கி சம்பாதிக்கலாம் நினைச்சாத? நம்ம ஏன் மூட்டை தூக்கணும்? கையில தொழில் இருக்கும் போது. அப்படியா? என்னட்டுங்க ஏன் ரேக பாக்க போறியா? இல்ல அருமையான கையை. என் கைய பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க அப்படியே வாங்க. ஏய் பாக்குறவங்களுக்கு நான் கூட மாதிரி தெரியும்டா. அதுக்கு லாபம் தான். வாங்க. அதுவும் லாபம் தான்.